என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி அடியேன் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அருள்மிகு அன்னை அமர்ந்து அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்கள் நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் உங்களின் மேலான கவனத்துக்கு சிறியேன் கொண்டு வருகிறேன் அந்த வகையிலே இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய திருத்தலம் நமக்கு அண்டையும் மாநிலமாகிய கர்நாடக மாநிலம் ஊரின் பெயர் சவுன் டாட்டி மாவட்டத்தின் பெயர் பெல்காம் மாநிலத்தின் பெயர் கர்நாடகா இங்கே வழங்கக்கூடிய அன்னையின் திருநாமம் அருள்மிகு ரேணுகா பரமேஸ்வரி அன்னை ஆலயம் இங்கே வெறும் தலை மாத்திரமே வைக்கப்பட்டு கலை வழிபாடு சிற வழிபாடு மத்திரமே உண்டு அந்த ஆலயம் கர்நாடக பாணியிலே அமைக்கப்பட்டுள்ள ஆலயம் ஆலயத்திற்கு முன்னே ஒரு சிறிய ஆலயம் அந்த ஆலயத்தில் அருள் வழங்கக்கூடிய அன்னையின் திருநாமம் சின்னம்மை அதற்கு முன்னே ஒரு திருக்குளம் அந்த திருக்குளத்திலே சென்று நீர் ஆடி அதாவது உடம்பை குளிச்சுட்டு தண்ணீரை முழுகி மாற்று வஸ்திரம் தூய்மையான வஸ்திரத்தை உடுத்தி அந்த சின்னம்மனை வழிபட்டுவிட்டு மேலே சென்று ரேணுகா பரமேஸ்வரியை வழிபட வேண்டும் இது ஆலய வழிபாட்டின் நெறிமுறை சின்னம்மையை வழிபடாது ரேணுகா பரமேஸ்வரியை வழிபட்டால் நாம் ஏர் கண்டிஷனை போட்டுவிட்டு ஜன்னலை திறந்து விட்ட மாதிரி சில ஆலயங்கள் வழிபடுகின்ற பொழுது முறையோடு வழிபட வேண்டும் இப்போ பழனிக்கு போறோம் மூலவரை தரிசிக்கிறோம் அப்படியே வரக்கூடாது போகர் சமாதியை வழிபட வேண்டும் அப்பதான் அருள் திருப்பதிக்கு போறோம் புஷ்கர் நீளம் முழுகிறோம் அங்கே இருக்கக்கூடிய பூவராக மூர்த்தியை வழிபட்டு விட்டு அடுத்து ஸ்ரீனிவாச பெருமானை வழிபட்டு விட்டு கீழே இறங்கி அலைமேலு அங்காபுரம் என்று சொல்லப்பட்ட தாயாரை வழிபட வேண்டும் அப்போ தான் நமக்கு நினைவு சிவாலய வழிபாட்டில் சண்டிகேஸ்வரர் வழிபாடு பரிபூரணம் பெறுகிறது அதை போன்று இந்த சின்னம்மையை வழிபட்டு முதல்ல குளத்தில் நீராடணும் நான் தான் வீட்டில் குளிச்சுட்டு வந்துட்டேன்னே இங்கேயும் குளிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அந்த திருக்குளத்திலே முழுகுவதாலே ஒரு மகத்துவம் உண்டு அங்கே குளித்து விட்டு ஆடை உடுத்தி மாற்றி அந்த அம்மனை வழிபட்டு கற்பூரம் ஏற்றி மேலே சென்று ரேணுகா பரமேஸ்வரி வழிபட வேண்டும் குறிப்பாக கணவன் மனைவிகளுக்குள் பிளவு ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம் யாரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கிரகதோஷம் எப்பேர்ப்பட்ட மனஸ்தாபங்கள் இருந்தால் இந்த அம்மா அந்த மனசை மாத்திடுவார் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெரிய விசேஷம் பிரிந்த தம்பதியர்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய தாய் ரேணுகா பரமேஸ்வரி அதுக்கு பக்கத்தில் சித்தார்த்தகிரி என்ற ஒரு சிறிய குன்றிலே அமர்ந்துள்ள ஆலயம் ஜமதக்னி முனிவர் ரேணுகா பரமேஸ்வரி இருவரும் இந்த இடத்திலே வாழ்ந்ததாக தலபுராணம் கூறுகின்றது ஐநூற்றி பதினாலாவது ஆண்டு இன்று சற்று ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பொம்மைய நாயக்கர் என்பவராலே கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் அதன் பின்பு விரிவடைந்து பெரிய நிலையிலே கோபுரம் எல்லாம் கட்டி ஆயிரக்கணக்கிலே பக்த கோடிகள் விஜயம் செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடத்திலே கர்நாடகா அரசு தனது கண்காணிப்பிலே இந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டது நம் தமிழக வானிலை எடுத்துக்கொண்டால் என்டோன்மெண்ட் அதாவது அறநிலையத்துறை அரசாங்க பொறுப்பிலே எடுத்துக்கொண்டது அப்ப ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் இங்கே ரேணுகா பரமேஸ்வரி ஜமதக்கினி முனிவர் இருவருக்கும் பிறந்த மகன்தான் பரசுராமர் பரசு என்பது ஒரு விதமான ஆயுதம் இந்த ஆயுதத்தை வைத்து அவர் சத்ரி சூரியகுல வம்சத்த அரசர்கள் இருபத்தி ஓரு தலைமுறை கருவறுத்து அவர்கள் உதரச் சேற்றையெல்லாம் ஐந்து மடுக்களாக்கி அந்த ஐந்து மடுக்களில் நின்று தவம் செய்தவர் அதுதான் சமந்த பஞ்சகம்னு பேர் அங்கேதான் குருட்சேத்திர போர் உருவானது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மகாபாரதம் இந்த மகாபாரதத்தில் கர்ணன் ஆகப்பட்டவன் இந்த பரசுராமரிடத்தில் சென்று பொய் சொல்லி அதாவது சத்திரியன் என்று சொல்லி வில்வித்தை கத்தரிக்கின்றான் வில்வித்தையிலே அவருக்கு சமானம் இல்லாதவர் பரசுராமர் அப்படியே வில்வித்தை கத்திக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்திரனுடைய தூண்டுதலாலே என இந்திரனுடைய புதல்வன் அர்ஜுனன் கர்ணன் சமானமில்லாத வில்வித்தை கத்துவிட்டால் அர்ஜுனனுக்கு ஆபத்து வரும் ஒரு அசுரனை அனுப்பி தக்க சமயத்தை பார்த்திருக்க சொன்னான் இந்திரன் அப்பொழுது பரசுராமருக்கு சற்று ஓய்வெடுக்க வேண்டும் அந்த இடத்திலே தலைக்கு கர்ணனுடைய தொடையை தந்தான் தலையான மாதிரி அதிலே தலை பரசுராமர் சற்று நித்திரை செய்கிறார் அந்த சமயத்தை பார்த்து அந்த அசுரன் பண்டு உருக்கொண்டு தொடையிலே நுழைந்து ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு வெளியிலே கொடைந்து வெளியிலே வர்றான் நமக்கு காலிலே ஒரு முழு தாங்க முடியவில்லை எத்தனை பெரிய துடிப்பு அனுபவசாலிகளுக்கு தெரியும் ஒரு சிறிய கல் தட்டினால் கண்ணில தண்ணி தாரதாரையா வருது ஐயோ என்று துடிக்கிறோம் அப்ப கர்ணன் குரு பக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு நாம் தொடையை அசைத்தால் குருவுக்கு நித்திரை கலையுமே என்று கர்ணன் அந்தளவு பெரிய வேதனையை தாங்கி இருக்கான் அது அவனுக்கு துன்பத்திலே வந்து முடியுது இந்த குருதியாகப்பட்டது பரசுராமர் மீது பட்ட உடனே உணர்வு பற்றி எழுந்தார் அடே நீ சத்திரியனாக இருந்தால் இந்த ரத்தத்தை பார்த்து பயந்திருப்ப கொஞ்சமும் அச்செல்லாம இருக்கிற காரணத்தினாலே நீ சத்திரியன் இல்லை என்னிடத்திலே கற்றுக்கொள்ளப்பட்ட வித்தை தக்க சமயத்திலே உனக்கு உதவாமல் போக கடவுதுன்னு சாபம் தர்றார் இதுதான் அவர் கொடுத்த சாபம் ஏன்னா சேராத இடத்துல சேர்றதுனாலே பாவங்கள் எப்படி எப்படியெல்லாம் வருது அடுத்தபடியாக துரோணாச்சாரியார் கிருபையின் வயிற்றிலே பிறந்தவன் அஸ்வத் தாமா கிருபாச்சாரியாரின் தங்கை வரிய பிராமணர் வறுமையிலே வாடுகின்ற பொழுதி பரசுராமர் யார் எதை கேட்டாலும் தருகின்றாராமே அவரிடத்திலே சென்று நமது குழந்தையின் பொருட்டு ஒரு பசுவை ஆசிப்போம் என்று சென்றார் சென்றபொழுது பரசுராமரை தரிசித்தார் சுவாமி நான் துரோணன் தங்களிடத்தில் ஒரு உதவியை நாடி வந்தேன் பரசுராமர் பார்த்தார் சற்று முன்னே வரக்கூடாதா இந்த மேதினி முழுவதும் காசிப மகரிஷிக்கு வழங்கி விட்டேன் இப்போ என்கிட்ட இருக்கிறது என் உடம்பும் நான் கற்றுக்கொண்ட வில்வித்தையும் தான் உனக்கு எது வேணும்னு கேள்வி எடுத்துக்கோனார் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேணும் நான் ஏழு நாள் இரவும் பகலுமாக இருந்து துரோணாச்சாரியார் அவரிடத்திலே வில்வித்தை பயின்று சமானமில்லாத வில்லாளியாக மாறியது மகாபாரதத்தின் வரலாறு அப்பேற்பட்ட பரசுராமர் ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா பரமேஸ்வரிக்கும் அவதரித்த திருத்தலம் இந்த திருத்தலம் சித்தார்த்தகிரி இங்கேதான் அவர்கள் வாழ்ந்ததாக தலபுராணம் கூறுகின்றது அப்பொழுது எல்லா பெண்களும் குளத்துக்கோ ஆத்துக்கோ தண்ணீர் எடுக்க சென்றால் வீட்டிலே இருந்து குடம் கொண்டு செல்வார்கள் ரேணுகா அம்மை அப்படி அல்ல இந்த கால மாதிரி அந்த காலத்தில எல்லாம் குழாய் தண்ணீர் கிடையாது கிணறு கிடையாது குளம் ஆறு அங்கேதான் போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க நாலு பேர் அஞ்சு பேர் கூடி ஒன்னா போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க இதுதான் மரபு இது பத்தாவது நூற்றாண்டிலே பட்னத்தடியிலும் கூறுறார் ஏன்னா நவநிதியங்களையும் ரோட்டிலே எரிந்தி அம்சதூலிகா மஞ்சத்திலே படுத்திருந்தவர் பட்னத்தி சுவாமி அவர் என்ன பண்ணார் நெல் அறுத்த வயல்ல அந்த வைக்கோலெல்லாம் குத்துற மாதிரி வரப்புல தலை வச்சு படுத்திருக்கார் ஒரு நான்கைந்து பெண்கள் இடுப்புல ஒரு குடம் தலையிலே ஒரு குடம் வைத்து தண்ணி எடுக்க போறாங்க அப்படி போறப்போ ஒரு அம்மா சொல்ற காமாட்சி காமாட்சி பார்த்தியா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அவ்வளவு திரவியத்தையும் இழந்து இந்த மாதிரி நெல் தாள் அறுத்த வயல்ல படுத்திருக்காரு பாவம் நல்ல துறவியுக்கா அதுக்கு அந்த அம்மா சொல்ற எங்க ஒரு துறவு துறந்தார் தலைக்கு சொகத்துக்கு வரப்ப தலையானே வச்சிருக்காருன்னு கேட்டார் உடனே எந்திரிச்சார் தலையில கொட்டி அந்த அம்மாவா எனக்கு அறிவு சொன்னா சரஸ்வதி ஞானத்தை புக்டான்னு சமதளத்துல படுத்துட்டார் திரும்ப தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க அவ பார்த்தப்போ இப்ப பார்த்தியா காமாட்சி நம்ம சொன்ன உடனே சமதளத்துல படுத்துட்டார்னார் இன்னும் கொஞ்சம் தொரவில்ல குறை இருக்குன்னா என்னான்னு கேட்ட அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கிறாரு அவ தான் அவர் பாடுறார் அந்த அம்மாவுக்கு ஒரு குடம் கொஞ்சம் சாஞ்சது வாய் பேசிக்கிட்டே இருக்கு கை மேலே ஓடுது இதுக்கு பாடுறார் எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் காதி விளையாடி இரு கை வீசி வந்தாலும் காதி மனம் நீர் குடத்தேதான் அப்படி குடம் சாயுதுன்னா கை மேலே போகுது எவ்வளவோ தொழில்கள் செய்தாலும் இறைவன் மீது நமது நாட்டம் மாறாமல் இருக்கணும் அப்படி ரேணுகா பரமேஸ்வரி ஆகப்பட்டவர் குளத்துக்கு செல்கின்ற ஒரு பாண்டம் செய்து கொடம் அதில் தண்ணி எடுத்து கொண்டுட்டு வருவாங்களாம் அந்த கற்பு தீயாலே அந்த குடம் கரையாதான் அந்த நேரத்தில் காந்தரூபர்கள் ஆகாய ஆர்க்கமாக சென்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிம்பம் அந்த நீரிலே தெரிந்திருக்கின்றது ரேணுகா பரமேஸ்வரி ஒரு கணம் அழகா இருக்காங்களே அவ்வளவுதான் மனத்தால நினைச்சிருக்காங்க போச்சு ஜமதே முனிவருக்கு ஞானத்தால் தெரியுது வீட்டுக்கு வந்தாங்க அப்பா உங்க அம்மாவுடைய தலையை கொய் வெட்டு உடனே பரசு என்ற ஆயுதம் அது கோடாரி மாதிரி இருக்கும் எடுத்தார் ஒரே வீச்சு தலை துண்டா போய் ஒழுந்துருச்சு அந்த தலைதான் இங்கே இருந்து அருள் வழங்கக்கூடியது அதனாலதான் கணவன் மனைவிகளுக்குள் பிரிவு ஏற்பட்ட தம்பதியர்கள் நல்லா கவனிக்கணும் அந்த மாநிலம் அத்திரம் அல்ல வெளி மாநிலத்திலே இருந்து வெளிநாட்டிலே இருந்து கூட உண்மையான பெண்கள் தன் கணவனை தெய்வமாக நினைக்கிறக்கூடியவர்கள் அதே நேரத்தில் மனைவியும் அவங்க நினைக்க வேண்டும் ரெண்டு பேருமே இணைப்பிரியாது இருக்க வேண்டும் ரயில் ஓட வேண்டும் என்றால் இரண்டு தண்டவாளங்கள் சீராக இருக்க வேண்டும் அதில் ஏதான ஒன்று பழுதடைஞ்சா பிரயாணத்தில் தடங்கள் விபத்து அது மாதிரி கணவன் மத்திரம் முக்கியம் இல்லை மனைவி மத்திரம் முக்கியம் இல்லை ரெண்டு பேருமே முக்கியம் இதில் யாருமே பெரியவங்களும் இல்லை யாருமே சின்னவங்களும் இல்லை விட்டு கொடுத்து வாழ்வதனாலே கெட்டு போவதே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையை இழந்து விட்டால் நீண்ட காலத்துக்கு அவதிப்பட வேண்டும் இதுதான் கந்த புராணம் யாகத்திலே தேவர்கள் சென்று சிவனை நெந்தித்து செய்யல அறியாமையினாலே செய்தார்கள் தெரிந்து நெருப்பிள்ளைய கால் வைத்தாலும் சுடும் தெரியாது நெருப்பிள்ளைய கால் வைத்தாலும் சுடும் இதுதானே முறை அதனாலே நூத்தி எட்டு யுகங்களாக அவதிப்பட்ட வரலாறே கந்த புராணம் சீதா பிராட்டியாகப்பட்டவர் மான் மீது ஆசைப்படாவிட்டால் பத்து மாதம் அசோக சிறைவாசம் பண்ண வேண்டாமே பதிமூன்று ஆண்டுகள் இரண்டு மாதம் சுகமே கழித்தார்கள் வனவாசம் பத்து மாதம் தானே கதை வளர்ந்தது இரண்டு பெண்களாலே அயோத்தியிலே கூனி இலங்கையிலே சூப்பநகை இந்த இரண்டு அற்ப பெண்கள் தானே ராமாயணத்தை வளர்க்கிறாங்க அதனாலே இந்த தலையை இங்கே இருந்து அருள் வழங்குகின்றது அதாலே பாதிக்கக்கூடியது பெண்கள் தான் ஆண்கள் இல்லை ஏன் தெரியுமா பெண்கள் கணவனை விட்டு பிரிந்திருக்கின்ற பொழுது இந்த குளத்திலே நேராடி முன்னே இருக்கக்கூடிய சிறிய ஆலயம் சின்னம்மனை வழிபட்டு மேலே சென்று ரேணுகா பரமேஸ்வரியை உள்ளம் உருகி கண்ணீர் மல்க வேண்டினால் கைமேல் பலன் கிடைக்கிறதாம் இங்கே வரக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்குமே கணவனுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து கணவனுக்கு மனம் அதாவது புத்தி சுவாதீனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து வழிபட்டால் உடனே பலன் உண்டாம் அப்படி இந்த ஆலயத்திலே சவுண்டாட்டின்னு சொல்றாங்க கர்நாடக பாஷை இது பெல்காம் பிஷாப்பூர் என்றும் சொல்லுகின்றார்கள் ஏன்னா கன்னட பாஷையில் வரக்கூடியது கர்நாடகா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் இந்த பொம்மைய நாயக்கர் என்பவர் ஐநூற்றி பதினாலாவது வருடத்திலே கிபி இந்த ஆலயத்தை கட்டியதாக வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலே கர்நாடக சர்க்கார் தன் பொறுப்பிலே எடுத்துக்கொண்டது கோவில் மிகவும் அலங்காரமாக இருக்கின்றது இங்கே நவராத்திரி பெருவிழா வெகு வி விமரிசையாக நடக்கக்கூடிய திருத்தலம் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில் குலசேகரப்பட்டினத்திலே அருள்மிகு முத்தாரம்மன் ஆலயம் இந்த ஆலயங்களைப் போல இங்கே நவராத்திரி பெருவிழா ஒன்பது நாட்களும் அன்னைக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரம் நவ அலங்காரங்கள் பண்ணி பக்தர் கூட்டங்கள் நிரம்பி வழியக்கூடிய திருத்தலம் பத்தாவது நாள் விஜயதசமி அல்லது ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை இப்படி அவரவர்களுக்கு தெரிந்த பெயரை அவரவர்கள் அழைக்கின்றார்கள் அது அவர்கள் உரிமை புதியதாக கல்வி கூடங்களிலே சேர்க்கக்கூடிய குழந்தைகளை இவ்வாலயத்திலே அழைத்து வந்து ரேணுகா பரமேஸ்வரியை வணங்கி குழந்தைகளை கல்வி கூடத்திலே சேர்க்கின்ற பொழுது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஞான வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக கூறுகின்றார்கள் அப்பேற்பட்ட பரசுராமர் ராமாயணத்திலேயும் வர்றார் சீதா பிராட்டிக்கும் ராமச்சந்திர பிரபுவுக்கும் மிதுலாபுரியிலே திருமணம் அடைந்து தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய ரதகஜ துரக பதாதிகளோடு திரும்பி வருகின்ற பொழுது பரசுராமராகப்பட்டவர் வழி மறிக்கிறார் தசரதர் பார்த்தார் இருபத்தி ஓரு தலைமுறைகளாக அரச குலத்தை வேறு அறுத்தி அவர்கள் உதிரங்களை எல்லாம் ஐந்து மடுக்களாக்கி சமந்த பஞ்சகம் ஆக்கிய மா வீரனாச்சி இவனிடத்திலே நமது ராமன் என்ன ஆகப் போனான் ராமனுக்கு ஒய்வில்லை என்றார் உடனே ராமச்சந்திரமூர்த்தி குணப்பெருங்குண்டம் பார்த்தார் பரசுராமன்று கேட்கிறார் அப்பா நீ வேதியனை போல் இருக்கின்றாயே வேதம் போத வேண்டிய கையிலே வில்லையந்தி நிற்கின்றாயே என்ன காரணம்னு கேட்டார் பரசுராமன் சொன்னார் அடே தருக்குற்று பேசாதே நீ தாடகை என்ற ஒரு பெண்ணை கொன்ற வீரத்தை வைத்து பேசாதே பெண்ணை கொள்வது பாவம் இல்லையான்னு கேட்டார் பரசுராமர் அதற்கு சொல்ற ராமச்சந்திரமூர்த்தி நெல்லை வளர்க்க வேண்டும் என்றால் புள்ளை களைய வேண்டும் இந்த தாடகை ஆகப்பட்டவள் கோதுக்கள் அதாவது தவ முனிவர்களுக்கு இடர்பாடு செய்தால் என் குருநாதர் விஸ்வாந்தர் கொல் என்றார் குருவார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை அதனாலே பானமிட்டுக் கொண்டேன் இதில் என்ன தப்பு என்றார் நீ இவ்வளவு பேசுகின்றாயே நீ பெத்த தாயையே கொண்டாயே அது நியாயமா என்றார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதைப் போல என் தாயின் மீது உள்ள குற்றத்தினாலே என் தந்தை ஜமதக்னி முனி பரசு உன் தாயை கொல்லென்றால் கொண்டேன் என்றார் நீ வீரன் என்று மாறுதட்டாதே நீ வீரனாக இருந்தால் நீ அங்கே சென்று மிதலாபுரியிலே ஜனகன் இல்லத்திலே சிவதனுசு ஒடித்தாயே அது இத்து என்னிடத்திலே முப்பத்தி இரண்டு தங்கமணி கட்டிய பிரசண்ட கோதண்டம் இருக்கின்றது இதை உன் வீரத்தை காட்டு என்றார் இந்த அம்புக்கு இலக்கு யாது என்று ராமபெருமான் எடுத்தார் இடதுகையால் வளைத்து ஒடித்தார் வில் ஒடிந்தது அதிலே முப்பத்தி மணி காண்டா மணிகள் இருக்கின்றன அந்த மணிகள் எல்லாம் அப்பொழுது பார்த்து பரசுராமனாகப்பட்டவர் ராமச்சந்திர மூர்த்தி இடத்திலே பிரசன்ன கொடுத்தார் உடனே அதை வாங்கி ராமச்சந்திர மூர்த்தி வர்ணன் கொடுத்து மூலபல போருளே நான் கேட்கின்ற பொழுது கொடு என்றார் இத்தனை இடத்திலேயும் பரசுராமரிடம் பெறுகின்றார் அப்பேற்பட்ட பரசுராமரும் ஜமதக்னி முனியும் அடுத்த ரேணுகா பரமேஸ்வரியம் வாழ்ந்த இடம் சித்தார்த்தகிரி சவுண்டாட்டி பெல்காம் கர்நாடக மாநிலம் இவ்வளவு விவரமாகச் சொல்லியுள்ளேன் இந்த இடத்துக்கு செல்லக்கூடியவர்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள்தான் வழிபட வேண்டும் என்று பொருள் அல்ல சேர்ந்து வாழக்கூடிய தம்பதிகளும் நிறைய ஆயுளோடு வாழ வேண்டும் நல்ல ஞானத்தோடு வாழ வேண்டும் செல்வ பெருக்கோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்று வழிபட்டு அருளைப் பெறலாமே இந்த அளவிலே இந்த ஆலயத்தை அன்பர்கள் நேரடியாக தரிசித்து அருள் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த தளத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்